ஹை ஃப்ரெண்ட்ஸ் புதிய தமிழ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் தென்னைக்குள்ளே பல பயிர்களை ஊடு பயிராக பயிர் செய்யலாம் இன்றைக்கி வந்து தென்னைக்குள்ளே கரும்பு எப்படி ஊடு பயிராக பயிர் செய்கிறனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்கலாம் இது மாதிரி புதிய புதிய தகவல்கள் நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தென்னையோட இளம்பிளையில் பல பயிர்களை ஊடு பயிராக செஞ்சுட்டு வரான் பார்த்தீங்கன்னா சோளம் மக்காச்சோளம் மரவள்ளிக்கிழங்கு மஞ்சள் எள் இந்த மாதிரி போன்ற பல பயிர்களை கூடு பயிராக நம்ம பயிர் செய்கிறோம் தென்னையோட இளம் பிள்ளையில் இட வசதி அதிகமாக இருக்குது நல்ல சூரிய வெளிச்சம் நல்லா கிடைக்கும் இதனால் இதை பயன்படுத்தி பணப்பயிரான கரும்பை நாம் பயிரிட மூலயமா அதிகமான மகசூலை பெற்று வருடத்து வருட அதிலிருந்து நம்ம வருமானத்தையும் பார்க்கலாம் தென்னையை நடவு செய்யும்போது குழிகளுக்கு இடையில இருபத்தஞ்சு அடி இடைவெளி இருக்க வேணும் ஒரு குழியோட அகலம் மூணு அடி நீளம் மூணடி உயரம் மூணடி இருக்கிற மாதிரி குழிகளை தோண்டிக்கணும் இந்த தென்னை நடவு வந்து பார்த்தீங்கன்னா சதுர வடிவில் அமைக்க வேணும் தென்னையை நடவு செய்யும்போது அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா தொழு ஆற்று மணல் செம்மண் வேப்ப முன்னாக்கு சோத்துப்பு இதெல்லாம் தான் தென்னையை நடவு செய்ய வேண்டும் இதனால் நடவு செய்யும் போது என்ன ஆகுதுன்னா பூச்சியை தாக்குறதுலேருந்தே அந்த வேப்பம் புண்ணாக்கெல்லாம் பாதுகாக்குது தென்னை வந்து வருமானம் கொடுக்கறக்கு ஆறு ஆண்டு காலம் வரைக்கும் பிடிக்கும் அந்த இடப்பட்ட காலத்தில் நம்மளுக்கு ஒரு வருமானம் வேணும்னு பார்க்குற போது அதுக்கு ஒரு ஊடு பயிராக செய்கிறோம் இந்த கரும்பு நீங்கள் பயிர் செய்த போலாம் முட்டு வலியும் உங்களுக்கு கம்மியாகி வருமானத்தையும் இரட்டிப்பாக கொடுக்கும் அந்த இரட்டிப்பு வருமானம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருட வருட அதிகரிச்சிட்டே இருக்குது கரும்பு நடவு செய்கிற போது பார் வந்து ரெண்டடி பாராக பிடிச்சிட்டு அந்த தென்னம்பிள்ளை இருக்கிற ஓ ஓரம் சுற்றியும் ஒரு அடி விட்டு கரணையை பயிர் செய்ய வேணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த சூரிய ஒளி வந்து தென்னம்பிள்ளைக்கு வந்து அதிகமாக படு அதனால் வந்து தென்னம்பிள்ளை வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குது கரும்பு பயிர் செய்கிற போது முதலாண்டு மட்டுமே செலவு அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா அதுக்கு முட்டு அளவு குறைவாக தான் இருக்குது ஏன்னா முதல் வருஷம் நம்ம கரணையை பயிரிட்டமுன்னா இரண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் கட்டையை வச்சு தலையை வச்சு நம்ம அதிலிருந்து அதையே அறுவடை செஞ்சுக்கலாம் தென்னை மரத்துக்கு கரும்புக்குமே உரங்கள்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான உரங்கள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் தொழு உரம் யூரியா பொட்டாசு சூப்பர் பாஸ்பட்டு சல்பரு இது எல்லாமே நம்ம கரும்புக்கும் பயன்படுத்திக்கலாம் தென்னை மரத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம கரும்புக்கு பராமரிப்பு செஞ்சுட்டு வரபோது தென்னை மரத்துக்கு அதுக்கு உண்டான தேவையான சத்துக்களை எடுத்துக்கது கரும்பு பயிரிடுறதுனால தென்னம்பிள்ளைக்கு தேவையான தண்ணி கரும்பு பயிருக்கு கட்டுற போதே தென்னம்பிள்ளைக்கு சேர்ந்தே தண்ணி நம்ம பாய்ச்சிடறேன் இதனால் நம்மளுக்கு தண்ணி சேதாரமாகறதில்ல கரும்பு வந்து குளிர்ச்சியான பயிராக இருக்கிறதுனால தென்னை மரத்தை தாக்கக்கூடிய எந்த நோயிலும் தாக்கறதில்ல

அந்த வண்டுகள் அப்படியே இறந்துடுது இதனால் என்ன நான் தென்னம்பிள்ளை வந்து இந்த வண்டு இருந்து தப்பிச்சு அது நன்கு வளர்ந்து அஞ்சிலிருந்து ஆறு ஆண்டுகளுக்கே காய் பிடிக்கிற அளவுக்கு இந்த தென்னை மரங்கள் வளர்ந்துருது நான் எனது தோட்டத்தில் இந்த முறையை பயன்படுத்தி தான் நான் தென்னை மரத்தை வளர்த்தேன் இப்போது என்னுடைய தென்னை மரத்துக்கு வந்து பத்து வயது ஆயிடுது இப்போ நல்ல காய்கள் கிடைக்கிறது நல்ல காப்பு இருக்குது இப்போ இரண்டாவது கட்டமாக நானும் இன்னொரு பகுதியில் இந்த முறையில் செஞ்சு வருகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்